ஹலோ வேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வேலை செய்வோம் நிறைய பேர் வெக்கேஷனில் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்போம் அதில் நிறைய பேர் நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம் கோவிட் நைன்டீன் குரிய வெக்சின் நாங்கள் போட்டிருப்போம் ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒரு தகவலை அவங்க பதிவு செய்யணும்னு சொல்லி ஸ்ரீலங்கா இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியாகத்தால் அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கு ஏன்னண்டா ஒவ்வொரு நாட்டை பொறுத்த மாட்டத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துக்கிட்டு செய்கிறாங்க வித்தியாசமான வெக்சின் வந்துக்கிட்டு பாவிக்கிறாங்க ஸோ எங்கள நாட்டில் பரவலாக சினோஃபாம்ங்கிற வெக்சின் பாவிக்கப்படுது வேறு நாடுகளுக்கு நாங்கள் போகிற நேரம் அந்த சினோஃபாம் அனுமதி இல்லைங்கிறதால வெளிநாட்டுக்கு போகிறவங்க தங்களை பதிவு செஞ்சு அந்த நாட்டுக்கு பொருத்தமான வெக்சின் அவங்க போட்டுக்கிட்டு போகணுங்கிறத இலங்கை அரசாங்கம் கடுமையாக கவனம் சொல்லுது ஸோ அதனால் நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு போகிறவங்க அல்லது போயிட்டு வெக்கேஷனில் வீட்டை வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகி போகிறதுக்கு இருக்கிறவங்க தாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போகணுங்கிறத கடுமையாக வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது ஸோ வாங்க நாங்கள் எப்படி அந்த எங்களுக்கு தே எங்கள் நாங்கள் போகிற நாட்டுக்கு தேவையான வெக்சினை நாங்கள் போட்டுக்கொள்ள சம்மந்தமான டீட்டெயிலை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பண்ணிக்கிற தர டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ எங்களை நாங்கள் பதிவு செஞ்சோம் எங்களுக்கு தேவையான வெக்சினை அவங்க ஏற்றுவாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அந்த நாட்டுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த நாட்டுக்கு வேலைக்காக போகிற நேரம் அங்கே போயிட்டு தனிமைப்படத்தில் இருந்து திரும்ப நாங்கள் அங்கால் போக வேண்டிய ஒரு செய்வோம் எனவே நிறைய சிரமங்களை சங்க சந்திக்காமல் நாங்கள் இலகுவாக போகிறதுக்குரிய ஏற்பாடை செஞ்சு தந்திக்கிறாங்க எப்படி நாங்கள் அதை நாங்கள் பதிவு செய்துங்கிறது பார்ப்போம் முதல்ல நீங்கள் வந்து கூகுள் குரோமை அல்லது சர்ச்சிக்கல் என்ஜினியர் அதை ஒன் ஒன் பண்ணி ஸ்ரீலங்கா ஃபரிங் சேவிஸ் சம்பந்தமாக தெரிவிக்க பாருங்கள் ஸ்ரீலங்கா பீரோ அண்ட் ஃபரிங் சேவிஸ் ஸ்ரீலங்கா பீரோ ஆஃப் ஃபரிங் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதானது ஆன்லைன் ஜாப் இதில் நிறைய வெப்சைட் இருக்கி பாருங்கள் இடது பக்கங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் நாங்கள் வேலைக்கு போகிறோம்ன்ற அதுக்குரிய மாதிரி அவங்க இதில் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க மேலுக்கு முதலாவது இருக்கிறது இஸ்ரேல் அதே போல் வேறு என்ன அடுத்தது ஒன்லைன் கம்ப்ளைண்ட் ஏதாவது நீங்கள் வெளிநாட்டில் கஷ்டங்களை சந்திக்கிறேன்னா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எம்பசிக்கு ஏதாவது இருக்கிறதுக்கு அப்படியான இதில் நிறைய இதில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் ஃபரிங் எம்ப்ளாயிஸ் அதாவது மெடி லிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் போகிறோம் சொல்லலாம் இதில் பாருங்கள் இந்த கோவிட் நைன்டீன் வெக்சின் ஃபோ வெஜன் ஒர்க்கர்ஸுன்னு சொல்லி ரெண்டாவதில் இருக்கிற இந்த ஆப்ஷன் கோவிட் நைன்டீன் வெக்சினுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஆன்லைன் ஃபார்ம் உங்களுக்கு தருவாங்க இந்த ஆன்லைன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு சேவை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் நீங்கள் மிஸ்டராக என்னென்னு கேட்குது அது நீங்கள் கொடுத்ததுக்கு பின்னால் உங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு நேம் கேட்குது நீங்கள் அதை கொடுங்க அதுக்கு பிறகு ஷோர் நேம் கேட்குது கொடுத்ததுக்கு பின்னால் பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்ததுக்கு பின்னால் நேஷனல் ஐடென்டி கார்டு என்ஐசி நம்பர் அதையும் கொடுங்க கொடுத்தது பின்னால் உங்களோடய அட்ரஸ் உங்களோடய அட்ரெஸை கொடுத்ததுக்கு பின்னால உங்களோட டவுன் இடம் கேட்குது அதையும் நீங்கள் கொடுத்ததுக்கு பின்னால் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் இதில் டிஎஸ் டிவிஷன் செலக்ட் பண்ண கேட்குது நாங்கள் எந்த டிஎஸ் டிவிஷனுக்குரிய ஆகிறதுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் இதில் வந்துட்டு எங்களோடய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நாங்கள் கிளிக் ஹியர் டூ வெரிஃபிகேஷன் கோடுங்கிறது நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த ஃபோனுக்கு வெரிஃபிகேஷன் கோட் தந்துருக்கு அந்த கோடுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நாட்டுக்கு நீங்கள் போப்புறீங்க கேட்கும் இதில் நீங்கள் பாருங்கள் உதாரணமாக பெரும்பாலும் கட்டார நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதில் எப்போ நான் போப்பறன் சரி அதில் டேட் கேட்குது அந்த டேட்டை நாங்கள் இதில் கொடுக்கணும் உதாரணமாக நான் நான் அஞ்சாந்தேதி கொடுத்து நான் செட் பண்ணுறேன் செட் பண்ணோன்னு பாருங்கள் நான் எப்போ போகிறேன்னுங்கிற டேட் கொடுத்துக்கி இதோட நான் சப்மிட் யுவர் ரெக்வஸ்ட்டு நாங்கள் கொடுத்தோம் சொன்னால் அவங்க எங்களுக்கு ஒரு டீட்டெயில் நாங்கள் கொடுத்துக்கிறோம் தானே எங்களை கண்டெக்ட் பண்ணி எங்களை நாங்கள் எந்த நாட்டுக்கு போகிறோம்ங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்குரிய அந்த வெக்சின் அவங்க போட்டு எங்களுக்கு சேஃபாக அங்கே அனுப்புகிறதுக்குரிய சந்தர்ப்பம் ஸோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிறவங்க அல்லது போயிட்டு வெக்கேஷனில் வெ வெக்ஷின் போடாமல் வந்தவங்க இதை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிற நாட்டுக்கு பொருத்தமான இன்ஜெக்ஷனை வெக்ஷனை நீங்கள் போட்டுக்கொண்டு போகலாம்ங்கிறதுக்கு தெளிவாக இந்த ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரிங் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியாள்தாரம் உங்களுக்கு அறிவித்தல் வழங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளத்துக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து முடிந்துடுங்க நன்றி